அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்த பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. ஏ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜியோ டிபிஸ் ஸோ இன்னைக்கான இதில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஆவலோட எழுதி பார்த்துருக்கும் ட்ராகப் எட்ஸட்ரா. ஏன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ட்ராகப் வந்து எப்படி பிரதர் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து டாப் ஃபைவ் ட்ராகப் மிஸ்டேக் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சார் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். சரியா? சரி, ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன கேட்டீங்க, சென்சிட்டிவிட்டி. நான் என்னென்றும் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை, சென்சிட்டிவிட்டி. எல்லாத்தையும் நான் எதுக்கு இப்போ 100 வைக்கணும் உங்களுக்கு சொல்லி காமிக்க, அதாவது ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டிக்கு ஒவ்வொன்று இருக்குது. இப்போ நான் வந்து 79 நான் வந்து வச்சுருக்கேன் வந்து எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார், இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி வச்சுப்பார் பிரதர்ன்ட்டு. ஆனால் அதில் வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் கிடையாது, ஜென்ரல் என்றுமே 100 வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, மூவ்மெண்ட் உங்களுக்கு தேவைனா 100 எல்லாத்துக்குமே 100 வச்சுக்கோங்க. நல்லா ட்ராகப் பண்ணணும், நல்லா இது பண்ணணும், எல்லாத்துக்குமே 100 வச்சுக்கோங்க. சில இதில் வேணால் சம்திங் சேஞ்ச் பண்ணலாம், 79 78 அது பண்ணும்போது கொஞ்சம் அதாவது அந்த ஒரு ட்ராகப்போட இது இருக்கும். இதே அதுக்கப்புறம் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் பட்டன். ஃபயர் பட்டன் சைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கணும்னு தெரியுங்கன்னா, மினிமம் 70 வச்சுக்கணும். ஃபயர் பட்டன் சைஸை வந்து எவ்வளோ வச்சுக்கணும், மினிமம் 70. ஏன் கேட்டிங்கன்னா, ஃபயர் பட்டன் அதாவது நீங்கள் ட்ராகப் பண்ணும்போது ஃபயர் பட்டன் வந்து அதிகமானதான் உங்களால் அந்த ட்ராகப்போட பட்டனை வந்து உங்களால் இது பண்ண முடியாது. சரியா? சரி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா, ஓகே கைஸ், எல்லாருமே அந்த ரைட் சைடில் இருக்க அந்த பெரிய அம்புக்குறியும் சின்ன அம்புக்குறியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போமா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த லாங் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, லாங் ரேஞ்ச் வந்து எஸ்எம்ஜி கண்ணுக்கும், நம்ம க்ளோ அதாவது ஷார்ட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷார்ட்டாக இருக்குது அந்த அம்புக்குறி வந்து நம்ம ஏஆர் கண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாங்கில் இருக்கிறது அப்படி என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்எம்ஜி கண்ணில் வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஃபைட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னு என்ன பண்ணுவீங்க, அழுத்தி பிடிச்சிருவீங்க. அழுத்தி பிடிக்கும்போது சில டைம் வந்து ஒரு புல்லட் வந்து தெரிக்கும் போது அவனை அடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தோக்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது மீட் பண்ணும்போது, நம்ம லாங்கில் நான் ஒரு அம்புக்குறி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அம்புக்குறி எதுக்கும் ஒருத்தர் நல்லா போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணி. அந்த அம்புக்குறி லெவலுக்கு அதாவது கொஞ்சம் அதிக சைஸில் நீங்கள் ட்ராகப் பண்ணணும், அதாவது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ரொம்ப லாங்காக ட்ராகப் பண்ணேன். இப்போ நான் ட்ராகப் பண்ணி கூட காமிக்கேன் பாருங்கள். அதனால் ஹெட்டு வந்து எப்படி போதும், ஒரு தரமாக போதில்ல, அதான் ஷார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் லாங்காக ட்ராகப் பண்ணணும். லாங்கானால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஃபோர்ஸாக ட்ராகப் பண்ணால் தான் உங்களால் ஹெட்டு ஈஸியாக அடிக்க முடியும், இல்லாட்டி ஹெட் அடிக்க முடியாது, அவன் உங்களை முடிச்சுட்டு போயிடுவான். சரி, அந்த குட்டியாக இருக்கிறடா அது எதுக்கு கேட்டிங்கன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு, லாங் ரேஞ்சுக்கு மன்னிச்சிருங்க, லாங் ரேஞ்சுக்கு அந்த குட்டியாக இருக்கிற லாங் ரேஞ்சுக்கு. அதாவது இப்போ எனிமி வந்து ரொம்ப தூரம் இருக்கான், எப்படியும் 100 மீட்டர் ஒரு சம்திங் 60 மீட்டர் தள்ளி இருக்கான் பார்த்துக்கோங்க. 60 மீட்டர் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஸ்கோப் போட்டு ட்ராகப் பண்ணுவீங்க. எல்லாருமே பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன், நானும் நிறைய தடவை அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸ்கோப் போட்டு ட்ராகப் பண்ணும்போது சட்டக்குன்னு ஒரே ஸ்பீடில் நீங்கள் ட்ராகப் பண்ணி விட்டுருவீங்க. அதனால் நான் சொல்கிற ஒரு அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்லோவாக ட்ராகப் பண்ணுங்கள். அதாவது லாங் ரேஞ்சை பொறுத்தளவு நீங்கள் எல்லா கண்ணையும் எடுத்து ஸ்லோவாக நல்லா ட்ராகப் பண்ணுங்கள். அப்போ தான் எனிமி வந்து உங்களால் ஈஸியாக இது பண்ணுங்க. அதாவது நீங்கள் லாங் ரேஞ்சை வந்து லாங்காக ட்ராகப் பண்ணுற விட்டுட்டு ஸ்லோவாக ட்ராகப் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக ட்ராகப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எனிமி மண்டைக்கு போகும், எனிமி உங்கள் மண்டையில் போட்டு உங்களை சாவடிச்சிடும். அதனால் ஸ்லோவாக ட்ராகப் பண்ணி ஹெட்செட் அடிங்க, அதான் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சரி, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எல்லாருமே எதிர்பார்க்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது எதுக்கு நான் கடைசியில் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கடைசியில் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போகணும்னு யோசித்தேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கே புரியும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இன்னொரு ஹெட்ஷாட் நீங்கள் அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இப்போ நேராக ஒரு எனிமி போனால் நேராக அடித்தா ஸ்ட்ரெயிட் ஹெட்டு, இதே சைடில் போனால்னா எப்படி எல்லாருமே ட்ராகப் பண்ணுறா பண்ணுவீங்க, அந்த சைடு யாருக்குமே கை வராது கரெக்டாக. ஸோ கரெக்ட்னா கரெக்ட்னு பண்ணுங்கள், கரெக்டாக அந்த சைடு யாருக்குமே கை வராது, ஏன் எனக்கே வராது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ட்ரைனிங் ரூமில் போய். இப்போ அந்த ஆரோஸ் நகர் பார்த்தீங்களா, அந்த ஆரோஸில் எந்தெந்த சைடு எனிமி வரானோ அந்தந்த சைடு நீங்கள் அடித்து மட்டும் பழகிக்கோங்க, அது வந்து பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் விடுங்க, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயும் ஒரு முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா, வாய்ஸ் வர ரொம்ப லோவாக இருக்குது, ஏன்னா நைட்டு உங்களுக்கு 11:00 மேலே வாய்ஸ் கொடுங்க, அதனால் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ எனிமியை வந்து நீங்கள் அடிக்கும்போது
கண்ட்ரோல் ரீகேல் பண்ணோம், ரீகேல் ரீகேலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ரீகேல்னா என்னடா? அதான் பப்ஜியை பொறுத்தவரை ரீகேல்னா என்ன கேட்டிங்கன்னா புல்லட் தெரிக்கிறது. ஃப்ரீ ஃபயரை பொறுத்தவரைக்கும் புல்லட் தெரிக்கிறதுனா சரியா, நான் வந்து ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான். ஃப்ரீ ஃபயரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புல்லட் வந்து தெரிக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் MP40 வந்து கிரிட்டு கிரிட்டுனு அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அதாவது MP40 வந்து அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகும். அதாவது என்ன, எரிமை மேலே அவ்வளோ புல்லட் படாது உங்களுக்கு, அந்த ரீகேலாம் அவனை வந்து அவ்வளோ அடிக்க முடியாது. அதான் ரீகேலுங்கிறது, புல்லட் படாமல் தெரிக்கிறது பார்த்தீங்களா, அதான் ரீகேலு. எங்கள மாதிரி M10 பிளேயருக்கு ரீகேல்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா M10 எங்களை மாதிரி பிளேயர் வந்து இப்போ வந்து ரெண்டு புல்லட், நான் M10 அந்த ரெண்டு புல்லட் ஷார்ட் கன் வச்சுருக்கேன்னா அதை வச்சு அடிக்கும்போது சீக்கிரமாக ரீலோட் பண்ணிடுவேன், அதனால் வந்து எனக்கு ரீகேல் தெரியாது. இதே நீங்கள் வந்து MP40 40 புல்லட் இருக்குது, 40 புல்லட்டை வச்சு நீங்கள் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, கிரிட்டு கிரிட்டு நான் அழுத்தி அவனை சாவடிக்கன்னு ட்ரை பண்ணுவேன், அதுக்குள்ளே இனிமே உங்களை சாவடிச்சிருவேன். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ரீகேலை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு எனிமியை வந்து நீங்கள் தரமாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூவ்மெண்ட் நான் சொல்கிற எப்பயுமே மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு இடத்துல கவர் எடுக்கணும், ஒரு இடத்துல கவர் எடுத்து திரும்பி போய் சுடுங்க. அதாவது இப்போ உங்கள் எனிமி உங்களை சுட்டால் அவனுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சு திரும்பி போய் சுடுங்க, அப்போ வந்து உங்கள் ரீகேல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எனிமியை சுட்டுட்டிங்கன்னா சடக்குன்னு மூவ்மெண்ட் கொடுத்துருங்க, மூவ்மெண்ட் கொடுத்து திரும்பி அவனை சுடுங்க, ரீகேல் வந்து அப்பயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். சரியா? சரி, உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஓகே தான். ஓகேனா உங்களுக்கு ப்ரோ இந்த டிஃபரன்ஸ் ஓகே தான் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோன்னா உங்கள் ஜிவிடி என் டெய்லி வந்து வீடியோ 9 மணிக்கு தான் வரும். ஸோ மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லாருமே பெல்லை திரும்பி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.